மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து சந்தேகம் இருப்பதாக கூறி அதை விசாரிக்க நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்தது தமிழக அரசு. ஜெயலலிதா சம்பந்தப்பட்ட பலரையும் விசாரித்து வரும் நீதிபதி ஆறுமுகசாமி சசிகலாவின் இளைய சகோதரர் திவாகரனை நேற்று முன்தினம் விசாரித்தார். விசாரணை 5 மணி நேரம் நீடித்தது. ஜெயலலிதா இறந்த நேரத்தில் சசிகலாவுடன் திவாகரன் தான் இருந்தார் என்பதால் அவரது வாக்குமூலம் முக்கியமானதாக கருதப்பட்டது. திவாகரனிடம் நீதிபதி பல வகைகளிலும் துருவி துருவி கேள்வி கேட்டுள்ளார். அதற்கு திவாகரன், ஜெயலலிதா உயிருடன் உள்ளபோது 2 முறை அவரை பார்க்க முயற்சி மேற்கொண்டேன், ஆனால் பார்க்க முடியவில்லை. அவர் இறந்த பிறகே என்னால் பார்க்க முடிந்தது. அவர் டிசம்பர் 5ஆம் தேதி மருத்துவ ரீதியாக இருந்தாலும் டிசம்பர் 4ஆம் தேதியே மாரடைப்பால் இருந்தவரை எக்மோ கருவி கொண்டு உயிர் துடிப்புடன் மருத்துவர்கள் வைத்திருந்தனர் என்று மட்டும் கூறியுள்ளார். மேலும் நீதிபதி பல கேள்விகளை கேட்க எனக்கு தலை வலிக்கிறது, காஃபி வேண்டும் என கேட்டுள்ளார். சற்றே திகைத்த நீதிபதி தனது உதவியாளர்களிடம் காஃபி கொடுக்க சொல்லியுள்ளார். காஃபி குடித்து கொண்டே நீதிபதி கேள்விகளை எதிர்கொண்ட திவாகரன் மேற்கூறிய தகவலை தவிர வேறு எந்த கேள்விக்கும் உருப்படியாக பதில் கூறவில்லை. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லியுள்ளார். நீதிபதியும் பல கோணத்தில் பல மணி நேரம் கேள்வி கேட்டு விசாரணை நடத்த பயனுள்ள தகவல் ஏதும் திவாகரன் வாயிலிருந்து வரவே இல்லையாம். இதையடுத்து ஒரு கட்டத்தில் நொந்து போன நீதிபதி மறுபடியும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம் என எச்சரித்து திவாகரனை அனுப்பி வைத்துள்ளார்.